Hi friends, welcome to All Pass Engineering. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்கிறது முன்னாடி அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கறோம். அதுல ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். வேவ் லென்த் கிடைச்சிருக்கு லாண்டா. அடுத்து ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் கேட்குது 0.01. அடுத்து N1 கிடைச்சிருக்கு 1.5. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்டிமேட் த மேக்சிமம் பாசிட்டிவ் கோர் டயாமீட்டர் விச் அலோஸ் த சிங்கிள் மோட் ஃபைபர். மேக்சிமம் கோ டயமெண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை ஏ. ஸோ நம்மளுக்கு கொடுத்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம். இதுதான் வியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்படி கொஸ்டின்ல வெலாசிட்டி கொடுக்கலன்னா நம்மளா ஒரு வெலாசிட்டி வேல்யூ அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. நியூமரிக்கல் அப்பேச்சரை வந்து நம்ம ரீரேம் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ஏ தான் கண்டுபிடிக்கணும். இந்த நம்ம இந்த இது எல்லாத்துமே கிடைச்சிருச்சு, என்ஏவும் கிடைச்சிருச்சு. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2πNA/Vλ வருமா. என்ஏக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு சொல்கிறேன், அதுதான் N1√2δ. இப்போ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πNA/Vλ. என்ஏக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு 2πN1√2δ/Vλ. இதெல்லாம் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும். 42×10³ கழிச்சிருக்கு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்குறோம். லைட் கேதரிங் கெப்பாசிட்டினா வேற ஒன்றும் இல்லை, நியூமரிக்கல் அபேச்சர் தான். அடுத்து அக்செப்டன் ஆங்கிள்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் வந்துடும். இல்லை அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் ஃபைபருக்கும் ஃபார்முலா தெரியும். இப்போ நம்ம வந்து நியூமரிக்கல் அபேச்சர் இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? கொஸ்டினில் கேட்டிருக்கேன்னா அது அப்படியே வரிசையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைட் கேதரிங் கெப்பாசிட்டன் கிவன் டேட்டாஸ்னால் N1 1.49 சொல்லிட்டாங்க, N2 வந்து 1.47 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரிக்கல் அபேச்சர் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஃபார்முலா வந்து நியூமரிக்கல் அபேச்சருக்கு N2²-N1² அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள். அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து சைன் வர்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் அபேச்சர். இது வந்து ஏ. அடுத்து கேட்டிருக்காது மேக்சிமம் அப்செப்டன் ஆங்கிள், அதோட ஃபார்முலா சைன் வர்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் அபேச்சர். ஸோ இஸ் ஈக்குவல் டு சைன் வர்ஸ் ஆஃப் 0.243. அதோட வேல்யூ வந்து கால்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் 14. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா ரிஃப்ளக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அது வேற எதுவும் இல்லை கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா வந்து ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் N2 - N2/N1. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் (1.47/1.49). ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துச்சுன்றது. ஸோ அடுத்த க்வெஸ்சன், கன்சிடர் டூ சிலிகான் ஃபைபர் தட் ஆர் அப்டேட்டட் வித் 60% அண்ட் 18% மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஜீஸ் ஆக்சைட் ஜெர்மேனியன் ஆக்சைட் ரெஸ்பெக்ட்லி கம்ப்ளைன் த அல்ட்ரா வயலண்ட் அசர்ஷன் அட் வேவ் லென்த் ஆஃப் 0.7 - 0.2.
மோல்டும் கொடுத்துட்டாங்க 6%. இதை வச்சு இப்போ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஏயூவியோட ஃபார்முலா தெரியும், 154 கம்பேர் த அல்ட்ரா வயலட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி அப்சர்வேஷன் லாஸோட ஃபார்முலா தெரியும். ஸோ ஏயூ இஸ் ஈக்வல் டு 154.2x/46.6x+16×10^-2 exp(46^3)λ. இதில் எக்ஸோட வேல்யூ வந்து தெரியும், 6%, 18%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு வேல்யூ எக்ஸோட வேல்யூ 6 வச்சு இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 18 போட்டால் இந்த ரெண்டு லேண்டாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்க. அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது கோர் ரேடியஸ் ஆஃப் 25 சொல்லிட்டாங்க. ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 25 நானோமீட்டர். அடுத்து டெல்டா கொடுத்துட்டாங்க, 0.01. அதே மாதிரி கோர் ரிஃப்ளக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்தாங்க, N1 1.48. த்ரிமோன் வேவ்லென்த் வேல்யூ கொடுத்துட்டாங்க, 0.84 மைக்ரோமீட்டர். அது வந்து ஒரு 0.01 அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூஸ்னா வரும் அப்படின்னு வச்சு அதை வந்து 0.03 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது என்ன மாதிரி வேல்யூஸ்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதான் அசைன் அதர் நெசசரி டேட்டா. ஸோ கம்பேர் பண்ணி அதோட வேல்யூஸை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஏ கிடைச்சிருச்சு, லேண்டா இதெல்லாத்தையும் வச்சு நம்ம வியோட ஃபார்முலாவை வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாமா, 2π a/λ NA. நியூமெரிக்கல் அப்பர்ச்சர், நியூமெரிக்கல் அப்பர்ச்சருக்கு இன்னொரு ஃபார்முலா N1 √2λ. ஸோ 2π a/λ. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2π 25 நியூமீட்டர் by 0.84 மைக்ரோமீட்டர். அடுத்து N1 வேல்யூ சொல்லியிருக்கேன், 1.48 டப் டு 0.03 வச்சு ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறோம். அடுத்து இதுலேயே அதே வேல்யூ திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2π. ஏவோட வேல்யூ கோர் ரேடியஸோட வேல்யூ வந்து 25 நியூனோமீட்டர் பை லேண்டா ஓட மீட்டர் 0.84 மைக்ரோமீட்டர். N1 வந்து 1.48, 2 டெல்லோட வேல்யூ வந்து 0.01. ஸோ இது ரெண்டுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 11.41 கிடைக்குது, 39.1. இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசைன் அசீமே அதர் நெசசரி டேட்டா, இதோட மித்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு காட்டுங்க அப்படின்றதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து வெலாசிட்டி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு v²/2. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி பை 2 என்ன ஆன்சர் கிடைக்கணுமோ அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதே மாதிரி இதுக்கும் அடுத்த டிக்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அதுக்கும் நம்ம பார்ப்போம், 2 அதான் 39.1/2. ஸோ அதோட வேல்யூ வந்து 764 அப்படின்னு வருது. ஆப்டிக்கல் பவர் லான்ச்டு, பவர் இஸ் லான்ச்னாலே பிஇன். ஸோ பவரினோட வேல்யூ வந்து 200 மைக்ரோவாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டனேட்டர் வந்து 0.40 dm சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டனேட்டர் வந்து 0.04 தெரிஞ்சு போச்சு. அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 கிலோமீட்டர்ஸ், அதாவது டிஸ்டன்ஸும் லென்த்தும் வந்துடும்.
when the optical fiber launched into a 20 kilometer length of fiber is 200 microwatts and the alternator is 0.04 micrometer, the optical signal power coming out of fibers what? So P out in evlonu ketirukanga. So P out oda formula namakku theriyum, 10 log of P in 1 milliwatt minus attenuator into distance. So 10 log of P in oda value namakku theriyum 200 microwatt by 1 milliwatt minus attenuator oda value vandu 0.4 distance on the 20 kilometers in question la kuduthirukanga. So idellathai substitute panna P out on the in terms of dB la kadaikum answer 200 microwatts by 1 milliwatts calculate la pota minus 16.9 varudhu. Idha rendayum multiply panna minus 8 varudhu. So adoda final answer vandu minus 24.9 na. इतना इन टर्म्स ऑफ डीपी. सो लास्ट क्वेश्चन ए सिंबल इंडेक्स फाइबर हैज अ न्यूमेरिकल फ्रीक्वेंसी ऑफ वी वंदे वेलोसिटी 26.6 इंच சொல்லிட்டாங்க वेवलेंथ வந்து 1300 நானோமீட்டர் சொல்லிருக்காங்க கோர் ரேடியஸ் வந்து 25 அப்படி சொல்லிட்டாங்க. சோ நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்க न्यूमेरिकल அபர்ச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. न्यूमेरिकल अपर्चर फॉर्मूला वंदे वी लैंडा बाय 2 बाय ए. सो अदा वंदे इला अप्लाई पन्रो वी लैंडा बाय 2 बाय ए न्यूमेरिकल अपर्चर. सो इदोड वैल्यूस अगा सब्स्टिट्यूट पन्नो 26.6 इंटू 1300 बाय 2 बाय 25 माइक्रोमीटर और फाइनल आंसर 0.22 இவ்வளவுதான். இதுதான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆல் பாஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.